Hello guys, welcome to our channel Cook with Sisters. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழ விடுங்க. Friends, பானி பூரி பானி ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாப்போம். First வந்து வெல்லம், புளி, அதுக்கு அப்புறம் chili powder, chaat masala, pepper, coriander powder, garam masala, potato, garlic, onion, அதுக்கு அப்புறம் நீங்க பட்டாணி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் கிரீன் சில்லிஸ், லெமன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஸோ எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பானி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, புளியை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினாதான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாம்பரின் சட்னி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி கன்சிஸ்டன்சியில் பானிபூரி பானியாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க டாம்பரின்ட. ஃப்ரெண்ட்ஸ், பேன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, புளி தண்ணி 10 நிமிஷம் நம்ம நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டோம்ல, இப்போ புளியை நல்லா இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க கையில். ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிறதெல்லாம் கையில் எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இதை மாதிரி பண்ணி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் அந்த பவுலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேன் ஹீட் பண்ணிக்கிட்டோம்ல, அதில் இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெல்லம் போட்டுடலாம். நல்லா வந்து நாங்கள் நல்லா நசுக்கிக்கிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி தூளாக்கிக்கிட்டோம் ஓரளவு. இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே கலந்துக்கோங்க, அதுவே மெல்ட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப வந்து தூளாக கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு தூள் பண்ணிக்கிட்டால் அதுவே ஹீட்டில் கரைஞ்சிரும் அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா வந்து மெல்ட் ஆகிறது பார்க்க முடியுது. வெல்லம் வந்து கட்டியாக இருந்ததுலாம் இப்போ ஓரளவு மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 2-3 தான் அந்த மாதிரி கட்டியாக இருக்குது. சில்லி பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா ஸ்வீட்னாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது உப்பு. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் டேட்ஸ் இருந்தால் அதையும் கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் இதை கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டா ரெடி ஆயிரும். புளி தண்ணியை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக அரைச்சிக்கலாம், இல்லை இதுவே கொஞ்சம் சேவ் பண்ணி நீங்கள் அப்படியே டிப் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம புதினா இந்த இது புதினாவும் கொரியாண்டர் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ண மாதிரி இதில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்சோண்டு சட்னி மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து நல்லா தண்ணியாக கடையில் கொடுக்குற மாதிரியே பண்ணிக்கிறோம். எங்களுக்கு 2 ஸ்டைலுமே பிடிக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரியே ஒன்று மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலரிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஆகும் ஃபில்டர். பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சியில் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா திக் சட்னி மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் டிப் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஆர்டினரி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து 2 பிக் பொட்டேட்டோஸ் எடுத்து வேக வச்சுக்கிட்டோம் 10 நிமிஷத்துக்கு. நீங்கள் கட் பண்ணிட்டா இன்னும் நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா, நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டோம். ஸோ நல்லா வெந்துடும், சீக்கிரமாக ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் தான், அதை எப்போ ஸ்மாஷ் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணி பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாகவே முடிஞ்சிடும். பக்கத்துலேயே நம்ம சாப் பண்ண ஆனியன்ஸ் இருக்குது, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஃபைனா chop பண்ணிக்கணும் ஓகேவா फ्रेंड्स நீங்க பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கும் கருப்பு கட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்க வந்து சிம்பிளா வந்து வெறும் potato and onions அது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து chili powder ஆட் பண்ணிக்கோங்க நாங்க 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு அப்புறம் chat masala இல்ல chat masala நீங்க ஆப்ஷனல்ல விட கூடாது இது ரொம்ப மெயின் இந்த potato smashingக்கு அத ஆட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு அப்புறம் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஸ்பூன்ல பண்ண ரொம்ப நேரம் ஆகும் फ्रेंड्स ग्रीन पानी एप्डी पन्नान पापो फर्स्ट वंदु कोरियांडर प्लस पुदीना रेंडुत्तियुम वंदु इंद मादिरी मिक्सी आड पन्निकोंगा अदुक्कप्पुरम ग्रीन चिली चॉप पन्नि वच्चुकोंगा अद आड पन्निकणुम अदुक्कप्पुरम गार्लिक अंड जिंजर इप्पो वंदु लाइटा लाइम जूस आड पन्निकोंगा நல்ல புளிப்பா இருக்கும் இது ஸ்ட்ரீட் சைல் மாதிரியே இருக்கும் फ्रेंड्स கொட்டை போடாதீங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நாங்க 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம் ஜீரகம் இப்போ சாட் மசாலா ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான் फ्रेंड्स சோ இப்ப மூடி நம்ம அரைச்சிரலாம் फ्रेंड्स இப்ப அரைச்சிரலாம் ஓபன் பண்ணி எவ்வளவு கன்சிஸ்டன்சில இருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்களா இப்ப நல்லா அரைஞ்சிடுச்சு இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து அதல ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்ப க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வாட்டி அரைச்சிட்டா நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைச்சிரும் फ्रेंड्स इप्पो ओपन पनी पातला नल्ला इप्पो अरंजाच्चु इप्पो वंदु फिल्टरिंग प्रोसेस पननो सो फिल्टर एड़्थुकोंग इत अपड़े मिक्सी लरकते यलामे अदर ट्रांस्फर पननुग इप्पो स्पून एड़्थुटु अदर नल्ला अमुक्कुंग कलंदिते अमुक्कुंग सो दा थिक्का अंदिरुंदा ला तन्नी वंदु सीक्रम पोगा नम्म इप्पो कलंदिते अमुक्कना ईजिया पोगुम सो थिक्का इरुक्करदला इत फिल्टरले निंदिरुम फ्रेंड्स इन पड़नोना नहीं रे ग्ल ते आड पड़को अब उंग विश्ता रोम तनिया अभी आड पड़ी के सो वो यद वेस्ट आगे ना ती कंसिस्टेंसी नम क्रेंड्स फिल्टर एपड़ी एव्वल वन पाकल पाती बउल अल्व सो ना लिक्विड कंसिस्टेंसी कड़े कुछ मारे नम्बर लिक्विड कंसिस्टेंसी कड़ी सो फर्स्ट वैन इज सक्सेसफुल सो ना वो फर्स्ट स्टफिंग पोटेटो स्टफिंग पनिया अदक टैमरिन पानी ग्रीन पानी टैमरिन पानी कुछ मुना मारे सेव पड़ी वेको सो चटनी मारे डिपी सापे इन टेस्टिया उना तंडी मारे पड़ी के सो टेस्टिंग टाइम पानी पूरी पूरी वो कड़े वांगो पानी वीटल पड़ो सो इन कड़े पड़े मारि सेव पड़ी वटनी पाती ऊतिया अद नो पोटेटो स्टफिंग पाती नेक्स्ट ना वो ग्रीन कुछ ऊती अब निकस्ट वो ग्रीन
ना வந்து ரெண்டுமே லைட்டா mix பண்ணி தான் சாப்பிடுவேன் எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் நான் 2 ஸ்பூன் ரெண்டுத்துலயும் ஊத்திட்டேன் சோ இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स ரொம்ப டேஸ்டியா இருக்கு நிஜமா இது ஸ்ட்ரீட் சைடுல பண்ற மாதிரியே இருக்கு இது வந்து ஹெல்தியாவும் இருக்கு சோ இத நீங்க ஈவினிங் டைம்ல பானிபூரி லவர்ஸ்க்கு நீங்க மிஸ் பண்ணீங்க இந்த லாக் டவுன்ல இத ட்ரை பண்ணி உங்க லாக் டவுன என்ஜாய் பண்ணுங்க சோ இன்னும் டேஸ்டியா இருக்கு இன்னொன்னு பண்ணி சாப்பிடலாம் சோ பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸ்டே டியூன் ஃபார் आवर நெக்ஸ்ட் வீடியோஸ்